மனிதர்கள் எல்லாருக்குமே கோபம் வரும். இந்த கோபங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்குமே வரும். ஒரு பூனையை கூட நீங்கள் ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை தாக்கிறதுக்கு வந்துடும். அந்த மாதிரி கோபங்கிறது ஒரு உணர்ச்சி தான். நம்ம எப்படி அழுகை சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கோபமே ஒரு உணர்ச்சி தான். ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிற உணர்ச்சினால் பல பின்விளைவுகள் ஏற்படும். அந்த கோபத்தை மட்டும் நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில் மாட்டிக்குவோம், பல சிக்கல்களில் மாட்டிக்குவோம். அப்படி ஒரு மனிதர் எப்படி அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு ஆஃபீஸில் ஒரு மனிதர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப நேர்த்தியாக எல்லா வேலையுமே செய்வார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்துருவார். அங்கே வேலை செய்கிற மற்றவங்களாம் சரியாக வேலை செய்கிறாங்களோ செய்யலையோ அது எதுவுமே கண்டுக்க மாட்டார். ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப செம்மையாக செஞ்சு கொடுப்பாரு. இது அவங்க பாஸுக்குமே தெரியும், எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அங்கே வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலையும் இவர் செய்கிற வேலையோட நேர்த்தியை புரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து அவங்களோட பாஸ் வந்து கொடுக்குறாரு. அந்த வேலை பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட பழைய கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார். அந்த கிளைண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த வேலையை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இவர் பார்த்திங்கன்னா அந்த வேலை சுமையில் பாஸ் கொடுத்த அந்த முக்கியமான வேலையை வந்து இவர் மறந்துடுறாரு. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, அந்த கிளைண்ட்டுமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். இப்போது கிளைண்ட்டை வந்து பாஸ் கூட்டிக்கிட்டு இந்த மனிதர்கிட்ட வராரு. நேராக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக அவரவே வந்து அந்த செஞ்ச வேலையை ப்ரெசன்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வராரு. பாஸ் வந்து இவர்கிட்ட, இங்கே பாருப்பா, நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தேன்ல காலையில், ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்தேன்ல, இப்போ கிளைண்ட் வந்துட்டாங்க, அந்த அசைன்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வா, நம்ம இவர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கலை, அதை முழுவதுமாகவே மறந்து போயிட்டார். இதை வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. அந்த பாஸுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கோபம் வந்துருச்சு. இந்த மனிதரை பிடிச்சி கண்டபடி திட்டிடுறாரு, எல்லோரும் முன்னாடியுமே திட்டிடுறாரு. இப்போ அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. இவர் திட்டினது பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப மனசங்கடத்துக்கு ஆளாகிட்டார். ஏன்னா மற்றவங்களுங்க வேலை செய்யலனா கூட இவர் வந்து எப்போவுமே சரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மனிதர். எப்போவுமே நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுவார். ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலுமே எல்லா வேலைகளுமே முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதர், நேர்த்தியாக வேலை செய்கிற ஒரு மனிதர். இவரை இந்த ஒரே ஒரு நாள் இவர் வந்து அந்த வேலையை செய்ய மறந்துட்டதுனால இவரை வந்து கண்டபடி திட்டாரு. இதை வந்து அந்த மனிதரால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப அதிகமாக கோபம் வருது. இந்த கோபத்தை வந்து எப்படியாவது அவர் பாஸ்கிட்ட போய் வெளிப்படுத்திடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. முடிவெடுத்துட்டு அந்த அவரோட கேபின்லேருந்து எழுந்து வெளியே நடந்து வராரு. அவரோட பாஸ் கேபின் வந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருக்குது. அவரை மீட் பண்ணுறதுக்காக அப்படியே அவர் கோபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முகமெல்லாம் செவந்து போச்சு, கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த கலரில் மாறிடுச்சு. அந்தளவு கோபமாக போயிட்டுருக்காரு. அவர் போகிறத இந்த மனிதரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதே ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வேகமாக ஓடி வந்து இந்த மனிதரை தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்திட்டு, இங்கே பாருப்பா, நீ இப்போ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ கோபமாக இருக்குன்றது எனக்கு தெரியும், ஆனால் தயவு செஞ்சு இப்போ நீ போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசாத, இது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை சிக்கல்களை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு தோணுது என்னென்னா, இப்போ இந்த மனிதர் இருக்கிற கோபத்தில் அங்கே போய் பேசினார்னு வச்சிங்களேன், ஏற்கனவே அந்த பாஸுமே ரொம்ப கோபமாக இருக்கார். ஏன்னா அவரோட கிளைண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு அங்கேருந்து வந்துட்டார், ஆனால் இங்கே வந்து வேலையே ஒன்று ஆரம்பிக்கலை. இதனால் எங்கே அந்த கிளைண்ட் வந்து அந்த கம்பெனிலேருந்து மிஸ் ஆகிடுவாரோ அப்படின்ற அந்த பயத்தில் ரொம்ப அதிகமாக அந்த பாஸ் வந்து கோபத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் ரெண்டு பேரும் போய் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரளயம் மாதிரி உருவாகிடும். பாஸ் வந்து கண்டிப்பாக இவரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவார். இது எல்லாத்தையுமே அந்த மனிதரோட ஃப்ரெண்ட் வந்து யோசிச்சுட்டு, இங்கே பாருப்பா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இப்போ நீ போயிட்டு பாஸை மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மனிதர் வந்து கேட்குற மாதிரி இல்லை, நீ முதல்ல வழி விடுப்பா, நான் போயிட்டு பேசி ஆகணும் அப்படிங்கிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து, சரிப்பா, நீ தாராளமாக போ, ஆனால் ஒன்று பண்ணு, ரெண்டு நிமிஷம் என்னோட கேபினில் வந்து உட்காரு, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு 2 நிமிஷம் உட்காரு, 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீ என்ன வேணாலையும் பண்ணு, நான் வந்து உன்னை தடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே 2 நிமிஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக
அந்த மனிதர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கேபினுக்கு வந்து உட்காடுறாரு. இப்போது உட்காந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ எவ்வளோ கோபமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தாத்தா வந்து இந்த மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த விஷயங்களை உனக்கும் சொல்கிறேன், நீயும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க அப்படிங்கிறாரு. சரி சொல்லு என்னான்னு கேட்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னோடய தாத்தா பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப சாந்தமாக இருப்பார், யாருக்கிட்டையுமே கோவப்பட மாட்டார். எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில் எவ்வளோ சாதுரியமாக முடியுமோ அந்தளவுக்கு சாதுரியமாக அவர் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். எப்போவுமே அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் அவர்கிட்ட நான் போயிட்டு, தாத்தா உங்களுக்கு எப்போவுமே கோவமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருப்பா எனக்கு வந்து கோபம் வரும், எனக்கு ரொம்ப அதிகமாகவே கோபம் வரும், ஆனால் என்னென்னா நான் வந்து எப்போல்லாம் கோவப்படுறனோ அந்த டைமில் ஒரு மணி நேரத்துக்கு நான் எந்த ஒரு செயல்களுமே ஈடுபட மாட்டேன், எந்த ஒரு வார்த்தைகளுமே என் வாயிலேருந்து வெளியிலேயே வராது. அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அமைதியாக இருவேன். அந்த ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் என்னுடைய மனசு வந்து ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறமா என் மனசை என்ன தோணுதோ அந்த செயலில் தான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தா சொல்கிறாரு. எதுக்கு அந்த ஒரு மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த டைமை பயன்படுத்தி எதனால் இந்த கோபம் உண்டாச்சு, யார் மேலே இந்த கோபம் உண்டாயிருக்கு, அதுக்கு சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம சரியாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கோவங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கடைசியாக இன்னொன்று சொல்கிறாரு, என்னென்னா இங்கே பாருப்பா பாஸ் வந்து உன்னை திட்டினது ரொம்ப தவறான செயல் தான், எல்லோரும் முன்னாடி திட்டாரு, ஆனால் என்னென்னா நீயும் கொஞ்சம் யோசிச்சுப்பார், என்னென்னா இப்போ உனக்கு வந்து அதிகமான வேலை பளு இருக்குது, இவ்வளோ வேலை சுமை இருக்குது, அதனால் இவனுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை நீ கேட்டிருக்கலாம் பாஸ்கிட்ட, அப்படி கேட்டுட்டு உன்னுடைய வேலைகளை வந்து பிரித்து செஞ்சுருக்கலாம், ஆனால் நீ அது எதுவுமே பண்ணலை. அவர் வந்து காலையிலே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி வந்து ஈவினிங்கில் கிளைண்ட் வருவார் அந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னுட்டு. அவர் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒரு வேலையை கொடுத்துட்டு இப்போ நீ அதை செய்யலைன்னா அது கிளைண்ட்டு முன்னாடி ரொம்ப ஒரு அவமானமாக போயிடும். இப்போ அந்த கிளைண்ட் வந்து நம்மளை விட்டு போயிட்டாருன்னா கம்பெனிக்குமே அது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் ஆகிடும்ல. இதெல்லாம் யோசிச்சு தான் பாஸ் வந்து டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரு, உன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்போ அந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த மனிதருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. உடனே சரிப்பா நான் போயிட்டு பாஸ்கிட்ட ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இப்போ இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த மனிதரோட மனநிலை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு. முதல் ரொம்ப கடும் கோபத்தோட அந்த பாஸை வந்து திட்டுறதுக்காக போயிட்டு இருந்தார், ஆனால் வெறும் ரெண்டு நிமிஷத்தில் அதே பாஸ்கிட்ட நான் போய் சாரி சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட கோபம் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ ஒரு நேராக வந்து அந்த பாஸோட கேபினுக்கு போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாஸும் இருக்காரு, அந்த கிளைண்ட்டுமே இருக்காரு. பாஸ்கிட்ட நேராக போயிட்டு, சார் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் எங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க, அது என்னுடைய வேலை சுமை காரணமாக என்னால் வந்து அது சரியாக முடிக்க முடியல, எனக்கு இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, அந்த வேலையை ரொம்ப வேகமாக முடிச்சு கொடுத்துட்றேன், நம்ம கிளைண்ட்டுமே ப்ரெசன்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாஸுமே சரிப்பா போய் முடிய அப்படின்னுறாரு. உடனே இவர் வேக வேகமாக போயிட்டு அந்த வேலையை முடித்து அந்த கிளைண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணி அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. இப்போ கிளைண்ட்டுமே ரொம்ப மகிழ்ச்சி, அவருமே கிளம்பி போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த மனிதர் வந்து ஆஃபீஸுக்கு வராரு. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இவங்க பாஸுமே நடந்து வர்றாரு. எப்படி பேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடையே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே வராங்க. பக்கம் நெருங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மனிதர் வந்து ஏதோ பேசுகிறதுக்கு தொடங்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ் வந்து இவர்கிட்ட, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருப்பா, நேற்று வந்து நான் ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டேன், எல்லோரும் முன்னாடி உன்னை வந்து திட்டினது ரொம்ப தவறான செயல்தான், நீங்கள் வந்து நல்ல வேலை செய்கிற ஒரு மனிதர், உன்னை வந்து நான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் உனக்கு வந்து நான் ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், அவர் கூட சேர்ந்து நீ வந்து என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் கிளம்பி போகிறாரு. இப்போது இந்த மனிதருக்குமே மகிழ்ச்சி, சரி நம்ம மேலேயும் தவறு இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம அந்த தவறெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவருமே போயிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த கதையில் வர மாதிரி தாங்க,
அந்த 2 நிமிஷத்தை மட்டும் இவர் செலவழிக்காமல் ரொம்ப வேகமாக போயிட்டு பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கும். ஒன்று இவருக்கு வேலை போயிருக்கோம், இல்லைன்னா வேறு ஏதாவது கை கலை போகிறீங்க கூட போயிருக்கோம். அந்தளவுக்கு அவர் கோபமாக இருந்தார். அதனால் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, எப்போல்லாம் நீங்கள் கோபமாக இருக்கீங்களோ அந்த 1 மணி நேரம் எதுவுமே பண்ணாமல் இருங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் 1-5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஆகுது. எந்த ஒரு செயலுமே ஈடுபடாதீங்க, எந்த ஒரு வார்த்தைகளையுமே நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாரியே உங்களுடைய கோபம் பார்த்தீங்கன்னா, எதனால் அந்த கோபம் உண்டாச்சு, அந்த கோபத்துக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோபங்கிறது மொத்தமாக குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே ரொம்ப சரியானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் இந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.